பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தெலுங்கானா கவர்னர் தமிழிசை, எம்பி விஜய் வசந்த், கலெக்டர் ஸ்ரீதர், எஸ்பி சுந்தரவதனம் முன்னிலையில் தந்திரிகள் கொடியேற்றினர். தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கொடை விழா 10 நாள் நடக்கிறது. தினமும் அம்மனுக்கு 3 கால பூஜை, வெள்ளி பல்லக்கில் அம்மன் வீதியுலா செல்லும் நிகழ்வு நடக்கிறது. சிகர நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜை 10வது நாள் நடக்கிறது. அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது.